என் பேரு வினித்து, நான் திருமாவளத்துல இருந்து வரேன். என்னோட கேள்வி என்னன்னா, திருக்குறான் வந்து பகுத்தறிவை ஆதரிக்கிறதா இல்ல எதிர்க்கிறதா? அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு கேள்வி என்ன கொடுத்துட்டோம், கிடைக்க முடியும் டைமே. அது திருக்குறான் வந்து பகுத்தறிவை ஏற்கிறதா மறுக்கிறதா? அதானே திருக்குறான் வந்து பகுத்தறிவை ஏற்கிறதா பகுத்தறிவை மறுக்கிறதான்னு கேக்குறாங்க. உலகத்தில் உள்ள எந்த புஸ்தகத்தையும் விட திருக்குறான் தான் பகுத்தறிவுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, ஒரு மத நூலை எல்லாரும் படியுங்கிறது எந்த மதமும் சொல்லாது. ஏன் எல்லாரும் படிச்சான்னு சொன்னா பஞ்சாயத்து அழைப்பார், நம்பிக்கை உள்ளவன் மட்டும் படி, இந்த கோத்திரம் மட்டும் படின்னு சொன்னா தான் அது அதுல உள்ள நுழைஞ்சு கேள்விலாம் கேட்க மாட்டான். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எல்லா மக்களும் இதை படியுங்கள்னு ஒரு புத்தகத்தை கொடுத்தால் அது எது அதுக்கு அர்த்தம் என்ன? பலர் பல கருத்து உள்ளவங்க படிப்பான்ல, தப்பா இருந்தா சிந்திப்பான்ல. அப்ப என்ன வேணாலும் படிச்சு சிந்திச்சு பாத்துக்கான்னு சொல்லி ஓபன் சோர்ஸ் ஆக என்ன செய்த குரான் வந்து மக்களுக்கு சொல்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, குரான்ல எடுத்துக்கொண்டீர்களேயானால் சிந்திக்க மாட்டீர்களா, சிந்தியுங்கள் என்று நூத்துக்கணக்கான வசனம் இருக்கு. ஒரு வசனம் சொன்னதில்ல, இந்த குரானை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா, உங்கள் உள்ளத்திலே பூட்டு தொங்குகிறதா, இப்படி எல்லாம் குரான் வசனம் இருக்கிறது. அப்ப சிந்திக்க சொன்னா என்ன அர்த்தம்? இந்த குரானை கொடுத்து விட்டு இதை படித்து நீ சிந்திச்சு பார். சிந்திச்சு பாருனா என்ன அர்த்தம்? அதுல நல்லது இருக்கா கெட்டது இருக்கா நீ ஆராய்ச்சி பண்ணி பாரு, மூளைக்கு வேலை கொடு அப்படின்னு சொல்லி பகுத்தறிவை தூண்டக்கூடியதா இருக்குது. இன்னும் சொல்ல போனால் குரான்ல வந்து எல்லாத்தையும் சிந்திக்க சொல்லுகிறது. எப்படி? இன்னவி ஹல்கி சமாவாத்தி ஒல்லர், இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்ட விஷயம், இரவு பகல் மாறி மாறி வரக்கூடிய விஷயங்கள், சூரிய சந்திரனுடைய சுழற்சி எல்லாத்தையும் சிந்தி, எப்படி படைக்கப்பட்ட சிந்திச்சுப்பார், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்ட சிந்திப்பார், இந்த மலைகள் எப்படி நிறுத்தப்பட்டிருக்கு சிந்தித்துப்பார், இப்படின்னு சொல்லி குரான் எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மேட்டரையா சொல்லி அதை சிந்திச்சு பாரு. விவசாயத்தை ஒரு பயிரை நீ ஒரு நெல்லை புதைக்கிறாய், அது எப்படி வளருன்னு சிந்தித்துப்பார், அது எப்படி பல நெல்மணிகள் உருவாகிறது சிந்தித்துப்பார், ஒரே இடத்தில் விளைகிற கனிகள் ஒரு பக்கம் இனிப்பாக ஒரு பக்கம் கசப்பாக இருப்பதற்கு என்ன காரணம் சிந்தித்துப்பார், இப்படின்னு சொல்லி எல்லாம் சிந்தனையை தூண்டக்கூடிய அம்புட்டு வசனம் இருக்கு குரான்ல. சிந்திக்கிற பகுத்தறிவு தானே, சிந்தனையை தூண்டுகிறது என்று சொன்னால் அதுக்கு பேர் தான் பகுத்தறிவு. இன்னும் சொல்ல போனா இந்த உருவ வழிபாட்டை எல்லாம் இஸ்லாம் எதிர்க்குத, அதை கூட பகுத்தறிவு வாதத்தை வைத்து இஸ்லாம் கேள்வி கேட்கிறது. நீங்கள் உருவத்தை செஞ்சு வணங்குகிறீர்கள், அந்த உருவங்களுக்கு பிடிக்கிற கைகள் கைகள் மாதிரி ஒன்று வச்சிருக்கிறீங்க, அது பிடிக்குமா? பிடிக்கிற கைகள் இருக்குதா, நடக்கிற கால்கள் இருக்குதா, பேசுகிற வாய்கள் இருக்குதா, சிந்திக்க மாட்டீர்களா, இப்படின்னு குரான் கேட்கிறது. குரான்ல உள்ள எல்லா விஷயத்தை இறைவனை நம்புறத கூட சிந்திச்சுதான் நம்பணும். இறைவன் என்று ஒருத்தருக்கா நாங்க நம்புறோமே, அதை கூட பகுத்தறிவுபூர்வமா சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், கடவுள் இல்லை என்பதை விட கடவுள் இருக்கிறான் என்று சொல்வதுதான் பகுத்தறிவுக்கு நெருக்கமானது. இது குறித்து நாங்கள் பகுத்தறிவாளர்கள்ட்ட விவாதம் பண்ணியிருக்கிறோம், கடவுள் இருக்கிறாரா என்ற தலைப்புல. அதுல கடவுள் இருக்கிறார் என்பதுதான் அறிவியல் பூர்வமாக உண்மை என்பது ஆதாரங்களை காட்டி நிரூபித்தே இருக்கிறோம். அந்த சீடி கூட ஐயா தம்பிக்கு வேணா நாங்க தர்றோம். அப்ப பகுத்தறிவு என்றால் என்னன்னு கேட்டா சிந்திக்கிறது தான். குர்ஆன்ல வந்து சிந்திக்காதே, கண்ணை மூடிக்கிட்டு நம்பு, ஒரு வசனம் கூட அப்படி இல்லை, ஒரு வசனம் கூட இல்லை. எதை எடுத்தாலும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாவார்களா? குர்ஆனுடைய வசனம் ஹல் யஸ்தவில்லதீன யஅலமூன் வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கற்கணும்னு சொல்லுது. அப்ப கல்வி கற்கணும், சிந்திக்கணும் என்பதை இஸ்லாம் வந்து ரொம்ப அறிவுறுத்துற காரணத்தினால பகுத்தறிவுக்கு எதிரானதே கிடையாது இஸ்லாம். எதை நீங்கள் பேசினாலும் பகுத்தறிவு பூர்வமாகவே இஸ்லாம் என்ன செய்யறதுக்கு ஆன்சர் பண்ணும். சரியா? வேற அடுத்த கேள்வி.